அனைவருக்கும் வணக்கம். வரலாறுலேயே முதல் முறையாக இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்குமான இந்த ஒரு ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்குங்க. இந்த எஃப்டிஏ சொல்லப்படுற இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து கிட்டத்தட்ட நீண்ட நாட்களாக ஒரு நெகோசியேஷனில் இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இப்போ கரெக்டான சூழ்நிலை பார்த்து இரு நாடுகளுமே போட்டிருக்காங்க. ஸோ இது ஏன் வந்து வரலாறு சிறப்பு மிக்க ஒரு ஒப்பந்தங்கள் அப்படின்ற விஷயங்களை பற்றி நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்த்துடலாம். அதாவது இந்தியாவுக்கும் அதேமாதிரி ஆஸ்திரேலியாவுக்குமான இந்த ட்ரேடிங் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இதோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 2007 கிட்டத்தட்ட ஒரு 13.6 பில்லியன் டாலர்ஸ் தான் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுவே 2020 வந்து 24.3 பில்லியன் டாலர்ஸ் வந்து வர்த்தகம் அதிகரிச்சதுன்னு சொல்லப்படுது. ஸோ இத்தனை ஆண்டுகள்லேயே இந்தளவுக்கு ஒரு வளர்ச்சி இருக்கும்போது, அதாவது அதிகரிக்க ஆரம்பிக்கும் போது, இப்போ இந்த 24 பில்லியனே வந்து கிட்டத்தட்ட 45-50 பில்லியன் டாலர்ஸாக இரு நாடுகளுடனான வர்த்தகம் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்ல தொடங்கியிருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த ஒப்பந்தங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒப்பந்தங்கள் எந்தளவுக்கு இந்தியாவுக்கு ஒரு சாதகமாக இருக்க போகுது, இது எப்படி வந்து ஆஸ்திரேலியா உடனடியாக இதை வந்து அவங்களோட பார்லிமெண்ட்டில் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவங்களோட பிரதமரே தெரிவிச்சிருக்காரு. இந்தியாவோட எஃப்டிஏ மட்டும் இல்லை, யூகேவோட எஃப்டியும் ஒரே நாளில் வந்து ஆஸ்திரேலியாவோட பார்லிமெண்ட் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்தியா வந்து ஒரு எஃப்டிஏ போன்ற அக்ரிமெண்ட் வந்து 3வது நாடாக ஆஸ்திரேலியாவோட போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி மொரிஷியஸோட சின்னதாக காம்ப்ரஹென்சிவ் அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க, அதே மாதிரி யூஏஇயோடையும் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இப்போ 3வதாக வந்து ஆஸ்திரேலியாவோட போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து இதுக்கு முன்னாடி அதாவது இந்தியா வந்து கிட்டத்தட்ட ஒரு 5% இம்போர்ட் டியூட்டி வந்து போட்டே இந்தளவுக்கு நம்ம வந்து வர்த்தகம் ஆஸ்திரேலியாவோட பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தா கூட, இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு வந்து ஒரு பெரிய நெருக்கடி இருக்குப்பா. ஸோ இது சீனாவோட டிபெண்டன்சி நம்பி அவங்களோட எக்ஸ்போர்ட் அதிகமாக இருக்குது சீனாவுக்கு மட்டுமே அப்படின்றதுனால தான் அவங்க வந்து சொந்தமாக எந்த ஒரு வாய்ஸ் அவுட் பண்ண முடியல சீனாவுக்கு எதிராக. ஏதாவது ஒன்றுன்னா உடனே அவங்க நசுக்கிற மாதிரியான விஷயங்கள் மேற்கொள்கிறாங்க. ஸோ அவங்க வந்து என்ன திட்டம் போட்டிருக்காங்க, நம்ம கொஞ்சம் பிரித்து நம்மளோட எக்ஸ்போர்ட் வந்து வைக்கணும், அப்போ தான் நமக்கு நல்லதாக அமையும் அப்படின்னு நினச்சி தான் இந்த முடிவுகளை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இதனால் கிட்டத்தட்ட ஒரு 96.4% உள்ள பொருட்களுக்கு வந்து இந்தியா எக்ஸ்போர்ட் பண்ணுற பொருட்களுக்கு வந்து ஆஸ்திரேலியா வந்து டியூட்டி ஃப்ரீயே இல்லாமல் அவங்க வந்து அங்கே வந்து அவங்களோட மார்க்கெட்டை பயன்படுத்திக்கலாம் சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆஸ்திரேலியாவோட ப்ராடக்ட்ஸு 70% வந்து எந்த ஒரு டாரிஃப்மே இல்லாமல் நீங்கள் வந்து இந்திய மார்க்கெட்டில் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன மாதிரியான செக்டார்லாம் வந்து பயன்பட போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட இந்த அக்ரிமெண்ட் போட்ட இமீடியட்டாக முதல் நாள்லேருந்தே கிட்டத்தட்ட நம்மளோட டெக்ஸ்டைல்ஸ் இண்டஸ்ட்ரி, அதுக்கப்புறம் இந்த லெதர் அப்பேரல்ஸ்லாம் வந்து மிகப்பெரிய லெவலில் ஒரு பூஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆஸ்திரேலியாவோட கிட்டத்தட்ட குட்டி குட்டியாக 6000 செக்டாரில் வந்து இந்தியாவோட ப்ராடக்ட்ஸை வந்து விற்பனை பண்ணலாம் அப்படின்ற விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதுவும் இந்த லேபர் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் நமக்கு பூஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் குறிப்பாக என்னென்ன மாதிரியான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஆபரணங்கள், அப்புறம் நவரத்னங்கள், அதுக்கப்புறம் டெக்ஸ்டைல்ஸு, லெதரு, ஃபுட்வேரு, அப்புறம் ஃபர்னிச்சர், ஃபுட்டு, ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டு, அதுக்கப்புறம் ஆட்டோமொபைல்ஸு, ரயில்வே வேகன்ஸ் அண்டு மெடிக்கல் டிவைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸ் வந்து எல்லா விஷயங்களுமே வந்து அதிகமாக வேலை வாய்ப்புகளை வந்து இந்தியாவுக்குள்ளே உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த பொருட்கள் நம்ம ஆஸ்திரேலியா மார்க்கெட்டில் கொண்டு போய் சேர்த்தோம்னா அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 6000 செக்டரில் குட்டி குட்டியாக நிறைய விஷயங்கள் இந்தியாவுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது இந்தியாவுக்கு லாபகரமாக இருந்தால் கூட ஆஸ்திரேலியாவுக்கும் மியூச்சுவலாக இருக்கணும் இல்லையா. ஸோ ஆஸ்திரேலியாவோட கெயின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியா கிட்டத்தட்ட 70% பொருட்கள் வந்து ஆஸ்திரேலியாவோட பொருட்கள் வந்து இந்தியாவில் நீங்கள் டியூட்டி ஃப்ரீ இல்லாமல் விற்கலாம் அப்படின்ற விஷயங்களை தெரிவிச்சிருக்காங்க. இதில் மிக முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அதிகமாக வந்து ஆஸ்திரேலியா கிட்டேருந்து ரா மெட்டீரியல்ஸ்லாம் வாங்குறோங்க. ஸோ இந்த ரா மெட்டீரியல்ஸ்லாம் இன்னும் அதிகமாக ஆஸ்திரேலியா கிட்டேருந்து வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இந்த நிலக்கரி, கனிம தாதுக்கள், அதுக்கப்புறம் இந்த ஒயின் ட்ரிங்க்ஸ், அதுக்கப்புறம் பிவரேஜஸ்லாம் வந்து அதிகமாக வந்து நம்ம வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் மிக முக்கிய
முக்கியமாக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து வாங்கிட்டுருக்கோம், இது வந்து இன்னும் நம்மளோட மார்க்கெட்டில் அதிகமாக ஆஸ்திரேலியாவோட பொருட்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தொடர்ச்சியாக பார்க்குற விஷயம் என்னென்னா, இந்தியா வந்து இந்த மாதிரியான முடிவுகள் ஆஸ்திரேலியாவோட மட்டும் மேற்கொள்ளலை, இதை வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு ஃப்ளோவாக கொண்டு வந்துட்டோம்னா கண்டிப்பாக இந்த லேபர் இன்டென்சிவ் செக்டாரில் இருக்கிற முக்கியமாக நம்ம பொருட்கள் செய்கிற மாதிரியான விஷயங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் அப்படின்றத நம்பி தான் இது யுஏஇ, அதுக்கப்புறம் இப்போ ஆஸ்திரேலியா, நாளைக்கு யூகேவோட கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள், இந்த மாதிரியான ஒப்பந்தங்கள் வந்து எப்படி இந்தியாவுக்கு முழுமையாக பலன் கிடைக்க போகுது அப்படின்ற விஷயங்கள் கொஞ்சம் இது அக்ரிமெண்ட் போட்ட ஒரு ரெண்டு குவார்ட்டர் கழிச்சு தான் வந்து நமக்கு தெரியும் அப்படின்றது நம்ம சொல்லணும். ஸோ இது வந்து நான் மெயினாக சொல்லணும்னு நினச்ச ஒரு விஷயம். இது தொடர்ச்சியாக இன்னொரு கூடுதலான முக்கியமான தகவலை பற்றி பேசியாகணும். அதாவது முப்படை தளபதி பிபின் ராவத்துக்கு பிறகு அனில் சௌகான் அப்படின்றவர் முப்படை தளபதியாக பதவி ஏற்றுக்கிட்டாரு. ஸோ இவர் வந்து பதவி ஏற்றுக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம், இவருக்கு வந்து இப்போ மிகப்பெரிய ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது எப்படியாவது, அதாவது இந்த கனவாக வச்சுட்டு இருந்த பிபின் ராவத் கனவாக இருந்த இந்த 5 தியேட்டர் கமாண்டை வந்து இவர் செயல்படுத்தணும் அப்படின்ற முயற்சிகளை வந்து தொடங்கிட்டார் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ சமீபத்தில் ஒரு மீட்டிங் வந்து அவர் கண்டக்ட் பண்ணிருக்காரு. ஸோ முப்படைகளோட தளபதியும் வந்து வந்திருக்காங்க, அதாவது ஆர்மி, நேவி, அதுக்கப்புறம் ஏர்ஃபோர்ஸு. ஸோ இவங்க கூட வந்து அவர் வந்து பேச்சுவார்த்தைகள் நடத்தியிருக்காரு, ஒரு மீட்டிங் வந்து நடத்தியிருக்காரு. இந்த மீட்டிங்கில் வந்து இதை பற்றி அவர் எதுவும் பேசாமல் உங்களோட வியூஸ் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான விஷயங்கள் மேற்கொள்ளலாம் அப்படின்னு அவங்க கிட்டேயே இவர் வந்து கேள்வி கேட்டிருக்காரு சொல்லப்படுது. ஸோ இந்த கேள்விகள் மூலமாக அவங்களோட வியூஸும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவங்களோட பார்வை இதில் என்னவாக இருக்குது, என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இதை மேற்கொள்ளலாம் அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அவர் இதை வந்து இனிமேல் தாமதப்படுத்தக்கூடாது, உடனடியாக நம்ம இந்த தியேட்டர் கமாண்டர்ஸ் வந்து கொண்டு வரணும், அதாவது ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் மட்டும் நம்மளோட கமாண்ட்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அது மாதிரி இல்லாமல் பொதுவாக வந்து இந்த நார்த்தனு, அதுக்கப்புறம் வெஸ்டர்னு, அதுக்கப்புறம் பெனிசுலா, அதுக்கப்புறம் ஏர் டிஃபென்ஸு, அப்புறம் மரைன் கமாண்டு, இந்த மாதிரியான ஒரு கமாண்டை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா அதுக்கு கீழே வந்து இன்னும் பவர்ஃபுல்லாக வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கும் வந்து மிக வேகமான ஒரு டிசிஷன் எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. இதை பற்றி நம்ம அதிகமாக பேசிட்டோம் அப்படின்றதுனால நான் இதை பற்றி இன்னும் டீப்பாக நான் போகல. ஸோ இப்போதைக்கு இந்த ஒரு டாஸ்க்கை வந்து இவர் தொடங்கியிருக்காரு அப்படின்னா கூட இவர் திருப்பியும் இன்னொரு 3 மாத காலத்திலே வந்து உங்களோட எல்லா பார்வைகளும், நீங்கள் என்னென்ன மாதிரியான திட்டங்கள் வச்சுருக்கீங்க, ஐடியா வச்சுருக்கீங்க, எல்லாத்தையுமே கொண்டு வாங்க அப்படின்றத இவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது வந்து மிகவும் முக்கியமான ஒன்றா நம்ம பார்க்கணும். ஏன்னா இனிமேல் வந்து இந்த ஹைப்ரிட் வாராக தான் வந்து இருக்க போகுது. ஸோ இதுக்கு வந்து இப்போ இந்த ராக்கெட் ஃபோர்ஸ் மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து இணைக்கணும் அப்படின்ற திட்டங்கள் இருக்கிறது வந்து கண்டிப்பாக இந்தியாவோட பலத்தை வந்து இன்னும் கூடுதலாகும் அப்படின்றதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்துமே இல்லை. இது மட்டும் இல்லாமல் இப்போ சமீபத்தில் நம்மளோட நார்த்தன் ஆர்மி கமாண்டர் லெப்டினன்ட் ஜெனரல் உபேந்திர திரிவேதி வந்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட், கண்டிப்பாக பாகிஸ்தான் அலறுவாங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ அரசாங்கம் வந்து இந்த பாகிஸ்தான் ஆக்கியுபைட் காஷ்மீரை திரும்பப்படுற மாதிரியான முடிவுகள் இருந்தாங்கன்னா நாங்கள் எந்த நேரமே தயாராக தான் இருக்கோம் அப்படின்ற விஷயங்களை அவர் தெரிவிச்சிருக்காரு. எங்களுக்கு வெறும் கமாண்ட்மெண்ட் தான் வரும், வந்ததுன்னா நாங்கள் செயல்படுத்த, அதாவது பாகிஸ்தான் ஆக்கியுபைட் காஷ்மீரை திரும்பி படுறதுக்கான எல்லா விஷயங்களுமே சக்ஸஸ்ஃபுல்லாக மேற்கொள்வோம் அப்படின்றத சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு இந்த சீஸ் ஃபயர் வந்து இரு நாடுகள் இடையே வந்து அமைதிக்காக ஒரு சில விஷயங்கள் ரெண்டு நாடுக்கு நல்லதுப்பான்னு கொண்டு வராங்க, இதை வந்து நாங்கள் வந்து கண்டிப்பாக கடைபிடிப்போம், ஆனால் எதிரி இதை வந்து மீறினா அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு நாங்கள் தக்க பதிலடிகள் கொடுப்போம் அப்படின்றதையும் அவர் கூடுதலாக சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து இப்போதைக்கு இந்த எல்ஏசியில் மட்டும் இல்லை, எல்ஓசிலையும் வந்து மிக முக்கியமான ஒரு சில விஷயங்கள் இராணுவ ரீதியாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்ம தொடர்ச்சியாக அதை பற்றி நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து சேனலோட இணைஞ்சிருங்க. டிஃபென்ஸ் மட்டும் இல்லை, இன்னும் ஜியோ பாலிடிக்ஸ் நியூஸை பற்றி நம்ம நிறைய பார்க்கலாம். ஸோ இதான் நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு சொல்லணும்னு நினச்ச ஒரு விஷயம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தகவல் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சதுனா நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்விகள் எப்பொழுதும் போல் ஏதாவது இருந்ததுன்னா தாராளமாக கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள், இல்லாட்டி டேரெக்டாக எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணி சொல்லுங்கள். நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக உங்கள் மெசேஜுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. ஜெய்ஹிந்த்.